ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகர்ஸ் சவுந்தர். நம்ம சேனலில் மொத மொதல் பார்க்குறவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணெய், எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பத்து ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து பிச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணால் தான் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு ஃபுல்லாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளர் பால் வந்து தேவை, அதாவது கால் லிட்ரு. சர்க்கரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிராமு, முட்டை 2. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பொடி பண்ணி எடுத்தாச்சு, இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த பிரெட் புட்டிங்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள்ஸ்பூன் வந்து சுகரும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இது பண்ணி ஃபுல்லாக சுகரை வந்து கரையிற அளவுக்கு பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும், இந்த தண்ணி வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா வந்து கொதிக்க விட்டுறாச்சு, லைட்டாக வந்து கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து நான் டிஃபன் பாக்ஸில் தான் இந்த கேக் செய்கிறதுனால டிஃபன் பாக்ஸில் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை வந்து ஒரு பவுலில் வந்து உடச்சி வச்சுருக்கேன், ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது கூட வந்து சுகர் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து எந்த இடத்துலையும் ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகரும் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதனை வந்து கலந்துக்குங்க. உங்கள்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் கலந்துக்கலாம். இந்த ஏலக்காய் இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வாசனை அதிகமாக அடிக்கும், அதனால தான் நான் ஏலக்காய் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த பிரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு எனக்கு வந்து. ஃபுல்லாக எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு, பாலெலாம் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல். இதை வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். வேகமாக நம்ம வந்து டக்குன்னு ஊற்றும்போது அந்த சுகர் சிரப் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கடாயில் தான் வந்து இந்த கேக் செய்ய போகிறேன். அந்த ஸ்டாண்ட் போட்டு ஃபுல்லாக தண்ணி நான் வந்து டச் ஆகிற அளவுக்கு, அதாவது இந்த டிஃபன் பாக்ஸ் டச் ஆகிற அளவுக்கு தண்ணி வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் டு 1.5 மணி நேரம் வந்து ஆகும். மூடி போட்டு இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக கடாய் கவர் ஆகிற மாதிரியும் இந்த இட்லியோட தட்டு பொடிச்சு நான் ஃபுல்லாக மூடி வச்சிட்டேன். 1.5 மணி நேரம் கழித்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சைடு ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுறலாம். மெதுவாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து விடணும். சைடில் ஒரு தட்டில் வந்து போட்டு கமுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஜூஸியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சீம்பால் மாதிரியே ஒரு டேஸ்ட் வந்து இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த கேக் வந்து ஈஸி தான். வெறும் பால், முட்டை, இந்த பன்னு, சக்கரை இருந்தால் போதும். இந்த 4 பொருள் இருந்தால் போதும், இந்த கேக் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கேக் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.